இந்தியா கிளட்ஸ் ரசிகர்களே வணக்கம். கஷாயம் வித் பாஸ்கி, உங்களுடைய பாஸ்கி. குரங்குத்திய கான்செப்ட் பற்றியா நீ? இதுக்கு தான் குரங்கு கையில் பூமாலை மாதிரி கதை அப்படின்வாங்க. குரங்க வளர்த்து கிளிக்கிட்ட குத்துறாங்க பார்த்தீங்களா. இப்படி எந்த உதாரணத்தை சொன்னாலும் அந்த நெகட்டிவிசம் வரும்போது இந்த குரங்கை ஒரு சிம்பாலிக்காக யூஸ் பண்ணினே இருப்பாங்க பல பழமொழியில். ஆனால் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னு பெருமையாலாம் அவர் சொல்லிப்பாங்க. இப்படி எல்லாத்துக்கும் இந்த குரங்கு எக்ஸாம்பிளாக இருக்கும்போது டைரக்டர் நிதிலன் வந்து குரங்கு பொம்மை அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காரு. இது வந்து எது சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த விமர்சனத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த பணம், இன்றைக்கி இருக்கிற இந்த ஜிஎஸ்டி, இந்த ஏகப்பட்ட பணம் கையை விட்டு போகுது, கைக்கே பணம் வரலன்றிச்சே. கைக்கு பணம் வந்தால் என்ன ஆகும்? அதாவது ஒரு செக்ஷன் ஃபுல்லாக நீடில் இருப்பாங்க, எப்படியாவது பணம் போகணும், டெஸ்பரேட் நீடில் இருப்பாங்க, பேராச கிரீட். ஸோ நீடும் ஒரு பக்கம் இருக்கும், கிரீடும் ஒரு பக்கம் இருக்கும். இப்படி இருக்கும்போது பணத்துக்கு யார் யார் எப்படி எப்படி அலையிறாங்க, பணம் கைமாற்றம் எப்படி, அது பணம் மாற்றம் எப்படி, அதில் வர மனம் மாற்றம் எப்படி, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லும்போது இந்த குரங்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவருக்கு. அந்த கதை சொல்கிறதுக்கு குரங்கு பொம்மை அப்படின்றச்சு அது ஒரு பொம்மையாகவே நீங்கள் பார்க்கக்கூடாது. அது வந்து ஒரு பேக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு படம், பையில் இருக்கிற ஒரு படம், அது பூட்டப்பட்ட பை. அதில் என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னால் அதுக்குள்ளே இருக்குது முக்கியமான ட்ரெஷர் இருக்குது, அதாவது ஒரு ஐடில் வர்த் 5 crores. ஸோ உங்களுக்கே தெரியும், மற்றபடி நீங்கள் கதையை அசஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓஹோஹோ, இந்த விலை மதிப்புள்ள இந்த ஐடில் வந்து இங்கேருந்து கை மாறி ஒரு இடத்துக்கு போகணும், அப்போ என்னென்ன நடக்குது? ஸோ அந்த குரங்கை மனுஷன் ஃபாலோ பண்ணுறான், குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான், ஆனால் குரங்கை மனுஷன் ஃபாலோ பண்ணுறான். விஷயம் தெரிஞ்ச அத்தனை பேருமே அந்த பையை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற ஒரு சிம்பிளான ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஒரு பேஜில் நாவலில் வரக்கூடிய ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். அதை வந்து எவ்வளோ ஹேண்ட்ஸ் மாறும், என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் வரும்ன்றத டைரக்டர் நிதிலன் வந்து கிளாசிக்காக ஹேண்டில் பண்ணிருக்காருன்னு கண்டிப்பாக சொல்லலாம். வித்தார்த் ஹீரோ. அவர் வந்து வீட்டில் பையன், யாருக்கு பையன், டைரக்டர் பாரதி ராஜா, அவர் தான் அப்பா கேரக்டரில் வர்றாரு. ஸோ அப்பா மகன் இதில் என்ன நாவல்ட்டி இந்த படத்தில், இந்த சப்ஜெக்டில் என்ன, அப்பா வந்து அந்த பேக், அந்த வெரி ப்ரெஷியஸ் பேக், அதை கொண்டு அவர் டெலிவர் பண்ணணும், பூட்டப்பட்ட பேக். மகன் ஒரு பேகை ஓனர்கிட்ட கொடுக்கணும்னு துடிகிறார். ஓ, அது வேறு பேகா, இது வேறு பேகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பை 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 சொல்ல முடியல, கையில் இருக்குது அதே பை தான். ரெண்டு பேர்ட்டும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பை இருக்குது, ரெண்டு பேர் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இங்கே தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகுது. தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற மாதிரி அந்த பை திறந்தால் வழி பிறக்கும் நிறைய பேருக்கு. அது யார் கைக்கு போகும்போது யார் அந்த பையை திறக்க போகிறாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபண்டாஸ்டிக்காக மெயின்டைன் பண்ணுறாரு. ஜஸ்ட் ஒரு 106 minutes தான், ஷார்ட் ஃபிலிம்னு கூட சொல்லலாம். 106 minutes வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்க்ரீன் பிளே நவத்தின் மூணு தான் நிதிலனுடைய பிகெஸ்ட் பிளஸ் பாயிண்ட். எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன், நோன் கேரக்டர்ஸ், அபூர்வ சகோதரர்கள் மாதிரி தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இருந்துட்டாங்கன்னா படத்தை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. செகண்ட் ஹாஃப்லலாம் யார் யார்கிட்ட போகுது பேக் அப்படின்னு, ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸஸ் கிடையாது. இதில் வந்து ஒரு டெரரான வில்லனாக தேனப்பன் வர்றாரு. அவர் வந்து ஜஸ்ட் அக்ரெசிவாக, லுக்ஸ்லேயே அக்ரெசிவாக மிரட்டுறாரு. அவருக்கு தான் போய் பணம் போய் சேரணும், அவர்கிட்டருந்து தான் போயிருக்கு அந்த ஐடில். அந்த பணம் திரும்பி வரத்துக்குள்ள அவர் எப்படி த்ரெட்டன் பண்ணுறாரு எல்லோரையும், எப்படி டார்ச்சர் பண்ணுறாரு, எப்படி ஒரு அதிர வைக்கிறாருன்றதை ப்ரில்லியண்ட் அவர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இது கையில் போய் சேரும்போது அந்த மிடில் மேனாக இருப்பாங்க பாரு, அந்த ஒரு மிடில் மேனாக குமரவேல் வர்றாரு, தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். எப்படி பார்த்தீங்கன்னா, மிரட்டும் போதும், ஒருத்தரை மிரட்டும் போதும் அந்த ஒரு வெறி கண்ணில் தெரியுது, அதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். டக்குன்னு மிரளும் போதும் பர்ஃபார்மன்ஸ் போத் வேஸ், ரொம்ப கிளாசிக்காக அவர் காமிச்சிருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸை. இப்படி நிறைய பேர், வித்தார்த்துக்கு ரொம்ப பெரிய ஸ்கோப் இல்லை, பட் ஒரு அஃபெக்டட் சன். அஃப்கோர்ஸ் பாரதி ராஜாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளோ படத்துலங்க சொல்கிறது, பாண்டிய நாடில் வந்து ஃப்ரம் வேரி லெஃப்ட், அதுலேருந்து கிட்டத்தட்ட அந்த டைப் ஆஃப் ரோல் தான். அதில் வந்து ரொம்ப பேசாமல் நல்ல க்ளோஸ்அப்ஸில் அந்த வந்து இமோட் பண்ணுற விதம், அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற டப்பிங், சிம்பத்தி அள்ளின்னு போகிறாரு. அவர் ரொம்ப டயலாக்ஸ் கிடையாது, பட் அவர் பார்க்கும்போதே நீங்கள் அப்படியே பதறீங்க, அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி அவரும் குமரவேலும் க்ளோஸ்அப்பில் வந்து ரெண்டு பேர் பேசுகிற ஒரு சீன் இருக்குது. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக கவிதை மாதிரி இருக்கும், அண்டு கூடவே ரொமான்ஸும் இருக்குது கவிதை மாதிரி. சொல்கிறதுக்கு ரொமான்ஸ், வித்தார்த் ஹீரோயின் ரொமான்ஸ் இருக்குது. அதுலேயும் அந்த ஈகோ மாதிரி, அந்த பஸ்ஸில் வந்து ஒரு சீட்டை விட்டு ஒரு சீட்டு அலாட் பண்ணி உட்கார வைக்கிறது, அதில் காமிக்கிற ஈகோ, சின்ன சின்ன விளையாட்டு, அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கிரிப்பிங்காக யார் யார் கைக்கு அந்த பேக் போகுது அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்குது பார்த்தீங்களா, பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். நாட் ஸோ ஃபெமிலியர் ஃபேஸஸை வச்சு இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே அமைச்சு அந்த கதைக்குள்ளே நம்மளை போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே வந்து டைட்டாக வச்சு அப்படி அப்சார்பிங்காக எடுத்திருக்காரு படத்தை நிதிலன். ப்ரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் பை நிதிலன். பிஹைண்ட் த சீன்ஸ் இருந்து எல்லோரும் ஃபண்டாஸ்டிக்காக இது ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. அது அல்டிமேட் மியூசிக் அஜ்னேஷ். படம் எந்த அளவுக்கு சிம்பிளோ அந்த அளவுக்கு சிம்பிளாக அழகாக குவாலிட்டியாக ஒரு மியூசிக்கை கொடுத்து படத்துடைய ஸ்டோரியிலேயே நான் கிரிப்பிங்காக இருக்கிற எலிமெண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துருக்காரு. அண்ட் பேஸ் ஆஃப் த ஃபிலிம், 106 minutes தான்,
அதாவது க்ளோஸ்அப்ஸ் வரும்போது யார் என்ன பண்ண போகிறாங்க, யார் மிரட்ட போகிறாங்க, அடுத்த ஆக்ஷன் என்னவாக இருக்குன்ற ஒரு கிரிப்பிங்காக இருக்குது பாருங்கள். லாங் ஷார்ட் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸில் அது அவ்வளோ இல்லை, அங்கே கொஞ்சம் பேஸ் ட்ராப் ஆகுது. எஸ்பெஷலி ரொமான்ஸ் சீனில் வந்து குரங்கு பொம்மை ஸ்க்ரீனில், உறங்கு பொம்மை கொஞ்சம் ஆடியன்ஸில், அதை கொஞ்சம் தவிர்த்து ஸ்பீடை பிக்கப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருந்தால் ஃபென்டாஸ்டிக்காக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட நேரம் டைப் ஆஃப் ஃபிலிம் வந்து, பணம் எப்படி கை மாறுது, எங்கே போய் முடியும், இது யாரு கிடைக்கும் அப்படின்ற ஒரு த்ரில் இருக்குது பார்த்திங்களா, அது இந்த படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு. நேரம் போகிறது தெரியல அந்த விஷயத்தில். அண்டு ஒரு லவ்லி லைன் சொல்லணும், குரங்கு பொம்மை அப்படின்றச்சே ஒரு சஸ்பென்ஸ் வருது டைட்டிலில், அதில் கதைக்குள்ளே போகும்போது அது என்னன்று தெரியுது. ஸோ குரங்கு பொம்மை உண்மையிலேயே குரங்கு செம்மை. கங்க்ராட்ஸ் நிதிலன், அடுத்த கஷாயம் வித் பாஸ்கியில் சந்திக்கிறேன்.